அன்பு மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 11 வகுப்புக்குரிய உயிரி தாவரவியலின் 2வது பாடமான தாவர உலகம் என்ற பாடத்தை நாம் இன்று கற்கவிருக்கிறோம். இந்த பாடத்தை படிப்பதனால் நமக்கு என்ன தெரிய இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கலாம். அதாவது கற்றலின் நோக்கங்கள். இந்த பாடத்தை நாம் படிக்கிறதுனால தாவர வகைப்பாடு எப்படி செஞ்சுருக்காங்க, ஏன் வந்து அதை செஞ்சாங்க அப்படின்றதும், தாவரத்தோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்குன்றதும், அது மட்டும் இல்லாமல் தாவரங்களில் எந்த வகையான தாவரங்கள்லாம் இருக்குது அப்படின்றதும் இந்த லெசனை படிக்கிறதுனால தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் என்னென்ன உள்தலைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, தாவரங்களின் வகைப்பாடு, தாவரங்களின் வாழ்க்கை சுழற்சி, பாசிகள், பிரேவோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சோஸ்பம்கள், இந்த தாவரங்களெல்லாம் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஸோ முந்தைய பாடப்பகுதியில் நாம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, உயிரினங்களோட வகைகள் என்னென்ன, அது எப்படியெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நாம் வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துருப்போம். அங்கே பார்த்ததோட இங்கே கொஞ்சம் நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா விரிவாக பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்போ முதல்ல நான் போகிறது வந்து என்ன அப்படின்னாக்கா, வகைப்பாடு எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, உயிரினங்கள் பூமியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க நிறையா இருக்குது. அப்போ எவ்வளோ இருக்குன்றதை நம்ம முன்னாடி படத்திலே படிச்சுட்டு வந்தோம். ஸோ இங்கே எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்குது. அவ்வளோ உயிரினங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க, பூமியில் இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களையும் ஒரு ரெண்டு இதை வச்சு பிரிய வச்சு பிரித்தாங்க. என்ன இதை வச்சு, தாவர உலகம், விலங்கு உலகம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தாவர உலகத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதுக்கு செல்ஸ் ஒரு இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அதை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? தாவர உலகத்தை, தாவர உலகத்தை அவங்க மெயினாக வந்து அவங்க வந்து எதை வச்சு பேஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, உயிரினங்களில் அது செல்லில் செல்ஸ் ஒரு இருக்கா இல்லையான்றத வச்சு. அது மாதிரி பார்க்கும்போது பழைய வகைப்பாட்டுப்படி வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தாவரவியலில் சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரீசெண்டாக நிறைய பயோ கெமிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்வேதி பகுப்பாய்வு முறையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த பூஞ்சைகளையும் பாக்டீரியாக்களையும் பிரித்து தனி பிரிவு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ தாவர உலகத்தில் இருக்கக்கூடியது வந்து அப்படி என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாசிகள், பிரேவோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சோஸ்பம்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகுப்புகளானது காணப்படுது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தாவரங்கள் அப்படின்னும்போது இந்த 5 வகுப்பு தான் வந்து என்ன பிரிச்சுருக்காங்க. பொதுவாக வந்து தாவரவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவு தான் இருக்கிறதே ரொம்ப பழமையான ஒரு பிரிவுன்னு சொல்கிறாங்க. தாவரங்களை ஆதி மனிதன் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தானாக்கா, ஆனால் அவனோட தேவைக்காக பயன்படுத்தினான். இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்தி தான் இருக்கோம். ஸோ மனிதன் எப்போ வந்து உருவாக ஆரம்பித்தானோ அப்போருந்தே தாவரங்களோட பயணப்பாட யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, உணவுக்காகவும் உறைவிடத்துக்காகவும் அவனோட பாதுகாப்பாகவும் வந்து என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, தாவரங்களும் சார்ந்திருந்தான். ஸோ அவனுக்கு இதெல்லாம் வந்து பயன்பட்டதோ அதெல்லாம் வந்து தனியாக பிரித்து வச்சு வகைப்பாடு செஞ்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ வந்து உலகத்திலே அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து இருக்கக்கூடிய ஒரு துறைனா அது வந்து நம்ம தாவரங்கள் துறையை தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா, மனிதன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து பயன்படுத்தினது தான் காரணம், அவனோட தேவைக்காக பயன்படுத்தினது. ஸோ இந்த நாம் பாடப்பகுதியில் நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த நாம் பார்க்குறது வந்து தாவரங்களின் வகைப்பாடு. தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்பாட்டுப்படி என்ன அப்படின்னாக்கா, பொது வந்து எம்ப்ரியோபைட்டா அப்படின்ற ஒரு தாவர பிரிவில் பிரேவோபைட்டா, டெரிட்டோபைட்டா, ஜிம்னோஸ்பம், ஆஞ்சோஸ்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க பிரித்து வச்சுருக்காங்க. இதை நாம் வந்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒவ்வொன்றத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெரமடோஃபைட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா, விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்னாக்கா, அது வந்து என்ன அப்படின்னாக்கா, ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஜிம்னோஸ்பம், இன்னொன்று ஆஞ்சோஸ்பம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தாவரங்கள் தான் விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது. இது ரெண்டுத்தையும் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஸ்பெர்மடோஃபைட்டா அப்படின்ற ஒரு பிரிவுக்களை வச்சுருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா, படம் ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம பகுதியில் என்ன அப்படின்னா, 2.1 ஒவ்வொரு இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, என்னென்ன தாவர வகுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, பாசிகள், பிரேவோபைட்டுகள், டெரிட்டோபைட்டுகள், ஜிம்னோஸ்பம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்படி, எந்த தாவரம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு படத்தோடு கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னொன்று ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, இப்போ அந்த படத்தை பாருங்கள். படத்தில் பாசிகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, நீர், அதுக்கு பாசிகள் என்று எழுதியிருக்க இடத்துக்கு நேராக கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னு நீர் இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா,
பாசிகள் எங்கேயுமே எப்போவுமே எங்கே இருக்கும் அப்படின்னாக்க நீரில் தான் இருக்கும். ஸோ முதல்ல உயிரினங்கள் உருவானது எங்கே அப்படின்னாக்க கடல் பகுதியில் தான், அதாவது நீர்நிலையில் தான். அதை சொல்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது படத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்க பிரேவ்பேட்டுகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீர் மற்றும் நிலவாழ்வனு சொல்லுவோம். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி அந்த படத்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். மூணாவது வரும்போது தான் டெரிட்டோபேட்டுகள் வரும்போது தான் அந்த தாவரங்களானது நிலையாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நிலத்தில் தங்க ஆரம்பிக்குது. அதனால தான் அது கலரே கொஞ்சம் வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களும் நிலவாழ் தாவரங்களாக மாறியிருக்கு. அதுதான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னாக்க வாழ்க்கை சுழற்சி வகைகள், தாவரங்களில் வாழ்க்கை சுழற்சி எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல வந்து கொடுத்துருக்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அது என்ன சந்ததி மாற்றம்? சந்ததி மாற்றம் அப்படின்றது வேற என்ன கிடையாது, ஒற்றை மடிய கேமட்டக தாவரமோ அதே மாதிரி ரெட்டை மடிய வித்தக தாவரமோ மாறி மாறி வாழ்க்கை சுழற்சி வர நிகழ்ச்சி தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா சந்ததி மாற்றம்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ சந்ததி மாற்றம் அப்படின்னா வேற என்ன கிடையாது, ஒரு சந்ததின்னு இன்னொரு சந்ததி மாறி மாறி போயிட்டே இருக்கிறது. சரிங்களா, அதாவது வந்து கேமிட்டக யுத்தம் ஃபஸ்ட்டு வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வித்தக தாவர நிலையம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதாவது வந்து ஒற்றை மடினாக்க ஆப்ளாய்டு என் கண்டிஷனில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரெட்டை மடியம் அப்படின்னா டிப்ளாய்டு, அடுத்து வந்து என்ன டூ என் நிலையில் இருக்குது. ரெண்டுமே மாறி மாறி வந்தால் தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க சந்ததி மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்து நான் பார்க்குறது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கொட்டோட ஒரு மூணு வகையை பிரிச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா ஒற்றை மடியாக கேமிட் உயிர் வாழ்க்கை சூழல். சரிங்களா, அந்த தாவரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உடலில் குரோமோசோம் எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றைப்படையில் இருக்கும். சரிங்களா, இது மாதிரி இருந்தால் நாம் வந்து என்ன சொல்லுவோன்னா ஒற்றை மடின்னு சொல்லுவோம். ஸோ கேமிட்டக தாவர நிலை ஓங்கி காணப்பட்டு வித்தக தாவர நிலை வந்து குறுகி காணப்பட்டால் எல்லாம் வந்து ஏதோ ஒரு செல்லால் ஒரு செல்லாக மட்டும் இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இதை வந்து ஒற்றை மடிய கேமிட் உயிரி அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் நமக்கு வந்து புக்கில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒற்றை மடிய கேமிட் உயிர் வாழ்க்கை சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை மடியும் வந்து ரொம்ப அதிகமாகவும் ரெட்டை மடியும் குறைவாகவும் இருக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒற்றை மடிய கேமிட் வசு உயிரி அப்படின்னு சொல்கிறோம். ஒற்றை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் அப்படின்ற இந்த சந்ததி மாற்றத்துக்கு உதாரணமாக நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க வால்வாக்ஸ் மற்றும் ஸ்பைரோவைரா இந்த தாவரங்களை நாம் சொல்லலாம். இந்த தாவரங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒற்றை மடித்தில் இருக்கும். அப்போ ரெட்டை மடி எப்போ தான் வரும் அப்படின்னாக்க அது கருமுட்டை அப்போ, அதாவது வந்து ஆண் இனசிலும் பெண் இனசிலும் சேரும்போது மட்டுமே ரெட்டை மடி நிலையில் இருக்குது. அப்படி இருந்தாலும் அது ஒரே ஒரு செல்லால் ஆனது தான். இது மறுபடி குண்டல் பருப்பு அடைஞ்சு என்ன செய்யுது அப்படின்னாக்க ஒற்றை மடி செல்களாக அது ஒற்றை மடி உயிரியாக மாறுது. இது மாதிரி மாறுறதை நம்ம வந்து எல்லாம் சொல்லலாம் ஒற்றை மடியை உயிரி வாழ்க்கை சூழல்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ரெட்டை மடியாக கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல்னால் எப்படி இருக்குன்றத நாம் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ஒற்றை மடியம் அப்படின் போது அது உடல் பாகம் முழுசும் இருக்கக்கூடிய குரோமோசோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒற்றை மடித்தில் இருக்கும். இப்போ நாம் பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தக நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளாய்டு கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதிகமாக இருக்கும், ஒளிச்சேர்க்கை சின்னத்தை செய்யக்கூடிய தன்மை இருக்குதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமிட்டக நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறுகப்பட்டு காணப்படும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க ரெட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல்னு சொல்லலாம். இதுக்கு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், படம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தக நிலைன்னு சொல்லக்கூடிய டூ என் நிலை அதிகமாகும், கேமிட்டக நிலைன்னு சொல்லக்கூடிய என் நிலை வந்து ரொம்ப குறைவாகவும் இருக்கும். இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க ரெட்டை மடிய கேமிட் உயிரி வாழ்க்கை சூழல் அப்படின்றத நாம் சொல்லலாம். சரிங்களா, இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றினத்தையும், அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மற்ற அனைத்து ஜிம்மஸ்போம் ஆஞ்சஸ்போம்களில் இந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் தான் நடைபெறுகிறது. அடுத்து நான் பார்க்குறது இந்த அப்படின்னாக்க ஒற்றை ரெட்டை உயிரி வாழ்க்கை சூழல். சரிங்களா, ஸோ வந்து இதில் வந்து ஒற்றை மடியும் இருக்கணும் ரெட்டை மடியும் இருக்கணும், ரெண்டுமே வந்து கலந்துருந்துச்சுன்னா இதை நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒற்றை ரெட்டை மடிய உயிரி வாழ்க்கை சூழல் அப்படின்னு நாம் சொல்லலாம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் எந்த தாவரத்தில் இருக்குன்னா பிரேவ்பேட்டுகள் மற்றும் டெரிட்டோபேட்டுகள் ரெண்டுத்துலேயும் இந்த நிலை வந்து காணப்படுது. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கேமிட்டக தாவர நிலையும் வித்தக தாவர நிலையும் பெரும்பாலும் வந்து சரிசமமாக தான் இருக்கும். சரிங்களா, அதாவது வந்து பாதி அளவுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்க வித்தக நிலையும் மீதி பாதி அளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கேமிட்டக நிலையும் காணப்படும். இதுக்கும் படம் கொடுத்துருக்கான் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வித்தக தாவரம் வந்து ஒரு பாதி அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி கேமிட்டக தாவரமும் ஒரு பாதி அளவுக்கு இருக்கிறது நாம் அந்த படத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வந்து இந்த இடத்துல கேமிட்டக தாவர நிலை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெட்டை மடியத்தில் ரொம்ப சின்னதாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த
தாவரத்தோட தாய் தாவரத்தோட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நான் பார்க்குற இந்த இதில் பொறுத்த வரைக்கும் டெரிட்டோபைட் மற்றும் பிரோபைட்டில் இந்த கேமெட்டக தாவர நிலையானது தனித்து காணப்படும், சரிங்களா? சார்பின்றி அந்த தாய் தாவரத்தை விட்டு தனியாக வந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இது ஒளிச்சேர்க்கையிலையும் ஈடுபடுற அளவுக்கு இதில் பசுமையாகவும் சில நேரத்தில் காணப்படுது, ஒரு சில நேரத்தில் சாருணியாகவும் இது காணப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கேமெட்டக தாவர நிலை பொதுவாக வந்து தனித்து வாழக்கூடிய ஒரு குறுகிய காம வாழ்நாள் மட்டும் வாழக்கூடிய ஒரு வகையான நிலை தான் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த கேமெட்டக தாவர நிலைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இரண்டு நிலைகளும் மாறி மாறி வர்றதுனால இதை நாம் வந்து என்ன சொல்கிறோம், ஒற்றை இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை சூழல்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லியிருக்கேன், ரைட், என்னது அப்படின்னா பிரேவ்பேட்டுகள் மற்றும் டெரிடோபேட்டுகள் ரெண்டு தான் இதுக்கு உதாரணம். அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னாக்கா பாசிகள், சரிங்களா? ஸோ பாசிகள்னால் என்ன அப்படின்றது எங்கே இருக்குன்றது நாம் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக பாசிகள்ன்றது யாரும் பார்க்காதவங்களாம் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொட்டி, ஆறு, குளம், குட்டை, இது எல்லா இடங்களையும் நீர்நிலையில் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தாவர வகை அப்படின்னா அது வந்து பாசிகளை சொல்லலாம். நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு இல்லைனா வந்து ஒரு தொட்டியில் விட்டு வச்சோம் அப்படின்னாக்க அதில் வந்து பாசி உருவாகிறதை நாம் வந்து பார்க்கலாம், சரிங்களா? பெரும்பாலும் தொட்டிகளில் இந்த பாசிகள் வளர்கிறத வளர்ந்துருக்கிறதெல்லாம் நாம் பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா பாசிகள் வந்து வளர்கிறதுக்கு அதிக அளவு தேவை என்ன அப்படின்னா நீர்நிலை தான் தேவை. அங்கே தான் நல்லா செறித்து வளருது, சரிங்களா? சுத்தம் செய்யாத தொட்டிகளை அதிக அளவு இது வளரும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசிகளுக்கு தேவையான ஊட்டப்பொருள் இருக்கிறது தான் காரணம், சரிங்களா? ஸோ வந்து தாவரங்கள்லேயே ரொம்ப எளிய ஒரு வகையான தாவரம் அப்படின்னா அது வந்து பாசிகளாக நாம் சொல்லலாம். பொதுவாக வந்து பூமியில் இருக்கக்கூடிய தாவர வகையில் அதிக அளவில் இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னாக்க நீர்நிலை தான். அதாவது கடலில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பூமியில் மூணு பங்கு கடலில் இருக்குது அப்படின்றது. அந்த கடலில் இருக்கக்கூடியது பெரும்பாலான தாவர வகை என்ன அப்படின்னா அது வந்து பாசிகள் மட்டும்தான். ஸோ பாசிகள் நிறையா இருக்குது. ஸோ பாசிகள் நிறையா இருக்கிறதுனால அங்கே ஒளிச்சேர்க்கை நிறைய நடக்குது. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்சிஜன் வந்து அதிக அளவில் எங்கே உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னாக்கா இந்த பாசிகள் மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டு வளிமண்டலத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம பாசிகள் அப்படின்றது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்ஓ பார்த்தசாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இவர் தான் வந்து என்ன சொல்லணும்னா இந்திய பாசிகளோட தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர் நிறைய என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய கட்டுரையெல்லாம் இது சம்மந்தமாக எழுதியிருக்காரு. அடுத்து நான் பார்க்க போகிறது பொதுவாக பாசிகள் வந்து எங்கே வளரும் அப்படின்றது தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து நீர்நிலையில் வளரும். அது மாதிரி நீர்நிலை அப்படின்னும் போது ஒரே நீர்நிலை அப்படின்னா பல்வேறான நீர்நிலை இருக்குது. அங்கே அந்த தாவரங்கள் வந்து என்ன செய்யுதுனாக்கா அதிக அளவில் வளர்ந்துருக்கு. அது மாதிரி பார்க்கும்போது கடல் நீர்லேயும் வளரும், நன்னீர்லேயும் வளரும், உப்பு நீர்லேயே வளருது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பனிக்கட்டி இது மாதிரி பகுதியிலையும் இது என்ன செய்யுதுன்னா வளருது. எக்கச்சக்கமான எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. குளிரில பகுதியிலையும் வளரக்கூடியது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய படிப்பிரதேசங்கள் இது வந்து வளருது. அதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாமிடோமோனஸ் நிவாலிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு செல்லலான ஒரு பாசி இது வந்து உறைந்து போன பணிகளில் இது வளருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வளர்றதோட மட்டும் இல்லாமல் அங்கே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு நிறத்தையும் கொடுக்குது. அது வந்து என்ன அதுன்னா சிவப்பு நிறம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வந்து செம்பனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இது வந்து ரெட் கலர் இருக்கிறதுனால இந்த மாதிரி அதான ஒரு பேர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இதெல்லாம் பெரும்பாலும் வந்து தண்ணியில் ஏதோ ஒரு பாறை இது மாதிரி பகுதியில் ஒட்டி காணப்படுது. சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இன்னொரு தாவரத்து மேலே ஒட்டி வளரும், சரிங்களா? நீரில் வளரக்கூடிய ஒரு சில தாவரம் மேலே ஒட்டி வளரும். இது மாதிரி வளரக்கூடிய பாசிகளை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா தொற்று தாவரம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். எடுத்துக்காட்டு கோலியோ கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியை நாம் சொல்லலாம். இது பக்கத்தில் இருக்க அதாவது வந்து நீர்நிலையில் இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள் ஆஞ்சோஸ்வம் தாவரங்கள்லாம் வளரும். அந்த தாவரங்களோட தண்டு பகுதியில் இது ஒட்டி காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாக பாசிகளை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசியல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து நான் பார்க்க போகிறது பாசிகளோட பொது பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக பாசிகள் அப்படின்றது ஒரு செல்லிலேருந்து பல செல் வரைக்கும் இருக்குது. ஒரு செல்லான பாசி இருக்குது, அதேமாதிரி பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய பாசிகளும் இருக்குது. ஸோ அளவு, வடிவம், அமைப்பு எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே மாதிரி இல்லாமல் வேறுபட்டு காணப்படுகிறது. ஸோ பாசிகளோட உலகம் மிகப்பெரியது. அதில் வந்து பல்வேறு வேறுபாடுகளுடன் காணப்படுகிறது. ஒரு சிலது வந்து பார்த்தோனாக்க ஒரு செல்லாலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கிளாமிடோ மனசுன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு செல்லாலான நகரம் தன்மையுடைய பாசிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. அடுத்தே மாதிரி குளோரலான்னு ஒன்று இருக்குது. இந்த பாசி வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்க ஒரு செல்லாலான தான், ஆனால் நகராத தன்மையுடையது. இது வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் வந்து நகரது வந்து கிடையாது. நம்ம பாட புத்தகத்தில் படம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2.3 நமக்கு வந்து படம் கொடுத்துருக்காங்க. குளிரெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி கிளாமிட மனசு எப்படி இருக்குன்றது படம் கொடுத்துருக்காங்க.
ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது, அதாவது வந்து நகரம் ஏன் நகரம் நகராதுன்றது தெரியும். ஏன் கிலோமீட்டர் மனஸ் நகரம் தன்மை இருக்குதுன்னா அதில் வந்து கசலைகள் காணப்படுகிறது. அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்க காலனி அமைப்பு இருக்கிறது. காலனி அமைப்புனா அந்த இடத்துல என்ன மீனிங்னாக்க ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்களானது இணைஞ்சு காணப்படுறது, இது மாதிரி இருக்கிறத காலனின்னு சொல்லுவோம். ஸோ காலனி அமைப்போட நகரம் தண்ணி இருக்கிறது உதாரணமாக வந்து வால்வாக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. காலனி அமைப்பு இருக்கும் ஆனால் வந்து நகராது, அது மாதிரி இருக்கிறத வந்து நாம் வந்து என்ன சொல்லணும்னா ஐட்டரோ டிக்யான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியை வந்து சொல்கிறாங்க. இது வந்து காலனி அமைப்பாக தான் இருக்கும் ஆனால் இடம் விட்டு இடம் நகராது. அடுத்து நான் பார்க்க போகிறது இலை வடிவம், நீண்ட வந்து முடி எப்படி இருக்குமோ அது மாதிரி நீண்ட இலை மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க இலை வடிவம்னு சொல்லிட்டு இதுக்கு உதாரணம் வந்து என்ன அப்படின்னா ஸ்பைரோவேரா. இதே கிளைத்த இலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கிளடோஃபோரா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதுக்கும் நம்ம பாடப்புத்தகத்தில் படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்னது அப்படின்னாக்க வட்டு வடிவம், அதை வந்து தட்டையாக இருக்கிறது, இது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து உதாரணமாக என்ன சொல்லலாம் கோழிய கீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னது அப்படின்னாக்க இரு வடிவ உடலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஃப்ரிட்செல்லா அப்படின்ற ஒரு பாசியை சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்க இலை வடிவம், பார்க்குறதுக்கு வந்து ஒரு தாவர இலையடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இதுக்கு உதாரணம் அல்வா அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம நிலத்தில் பார்க்குற மாதிரி பெரிய அளவிலான மரங்கள் இருக்கிற மாதிரி நீரில் கடலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ராட்சத பாசியில் வந்து காணப்படுது. இதை வந்து கெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணம் வந்து என்னதுன்னா லேமினேரியா மாக்ரோசிஸ்டிஸ் ரெண்டுத்தையும் உதாரணமாக சொல்கிறாங்க. ஸோ வந்து உடல் அமைப்பில் பல்வேறு வகையான அமைப்புகள் வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பாசிகள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த பாசிகளில் இருக்கக்கூடிய உள்ள செல் அமைப்பு எப்படின்னு பார்க்கும்போது நீலப்பசும் பாசிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை தவிர மீது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மெய்யுக்கரு உயிர் செல்கள். ஆனால் அந்த நீலப்பசும் பாசின்றது மட்டும் எதனால் ஆனது அப்படின்னாக்க இது வந்து தொல்லுக்கரு உயிரி, அதாவது வந்து ப்ரோ கேரட்டுன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் என்னது அப்படின்னா ப்ரோ கேரட், மற்ற எல்லாமே யூ கேரட் உயிரினங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து இது இப்போ ராட்சத பாசின்னு சொன்னேன் அதில் வந்து வேறு தண்டு மாதிரியெல்லாம் இருக்குமா சார்னா வேறு தண்டு மாதிரியான அமைப்பு மட்டும்தான் இருக்குமா தவிர உள்ள திசுகளில் எந்த ஒரு வேறுபாடும் இங்கே இருக்கிறது கிடையாது, சரிங்களா. அடுத்து இதோட செல் சுவர் எதனால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பொதுவாக வந்து செல்லுலோஸ் மற்றும் எம்எஸ் செல்லுலோஸ் அப்படின்ற பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசி, இந்த பாசியோட செல் சுவர் வந்து எதனால் ஆனது அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டால் ஆனது. இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க கல் மாதிரி இருக்கும். இது பெயரை வந்து கல் பாசின்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா மலல் படிஞ்சு இருக்கிறது மாதிரி ஒரு அமைப்பு வந்து காணப்படுறது தான் காரணம். சில பாசிகள் அதே மாதிரி ஆல்ஜினேட் அகார் மற்றும் அகார் இதெல்லாம் வந்து உற்பத்திக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் அதில் இருக்குது. என்ன அந்த பொருட்கள் அதில் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஆல்ஜின் வந்து காணப்படுது, அதே மாதிரி பாலிசாக்ரைடுகள் வந்து இதில் வந்து காணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்லோட அமைப்பு ஒரு ப்ரோ கேரட் செல்லுன்னா எப்படி இருக்கும் யூ கேரட் செல்லு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும், கீழ்நிலை வகுப்பில் வந்து படிச்சுட்டு வந்துருப்பீங்க. இங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த செல்களில் பாசிகளோட செல்லில் மைட்டோகாண்ட்ரியா பசுங்கணிகம் கோல்கி உடலம் எண்டோப்ளாச வலைப்பண்ணல் இது போன்ற பல நுண்ணுறுப்புகளும் இந்த செல்லிலையும் காணப்படும். ஒரு மெய்யுட்கரு செல்லுக்குள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குமோ எல்லாமே இதில் இருக்கும். இதில் பசுங்கணி இருக்கிறதுனால வந்து என்ன செய்யணாக்கா ஒளிச்சேர்க்கில் ஈடுபடுது. ஒளிச்சேர்க்கில் ஈடுபடுறதுனால உணவுப் பொருளானது உற்பத்தி செய்யப்படுது. அது வந்து தரசமாக இருக்கலாம் இல்லை புரதமாக இருக்கலாம் ஒரு சில எண்ணெய் பொருட்களாகவும் இருக்கலாம். ஸோ உணவுப் பொருட்களானது தாவர வகுப்புக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா மாறிட்டே இருக்கும். இதில் ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கு வந்து என்ன சார் இருக்குது அப்படின்னாக்கா பசுங்கணி இருக்குது. அந்த பசுங்கணித்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்க நிறமிகள் காணப்படுகிறது. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம், பச்சைன்னு சொல்லிட்டு. இந்த பச்சை நிறமிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க இது வந்து உணவு ஒளிச்சேர்க்கில் ஈடுபடுது. இந்த நிறமிகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்க இந்த பாசிகளை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நிறமிகளை அடிப்படையை வச்சு இந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இந்த பாசிகளை பல்வேறு வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. ஸோ அந்த வகுப்புகளாக பிரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னாக்க அது நிறமிகள் சொல்லலாம். நிறமிகள் பொளிச்சேர்க்கை வந்து பயன்படுதுன்னு சொன்னால் நிறமிகளை வச்சு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அதோட வகுப்புகளாக பிரிக்கிறாங்க. இந்த வகைப்பாடு வந்து செய்கிறதுல ரொம்ப முக்கியமாக பயன்படுறது அப்படின்னா அதோடய நிறமிகள் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வகைப்பாடு செய்கிறதுல வேற என்னவெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதில் சேமிப்பொருள், அதுக்கப்புறம் அதோடய கசலை அமைப்பு, உணவு அதாவது வந்து தரச உற்பத்தி என்ன தரச உற்பத்தி செய்யுதுன்றதெல்லாம் வச்சு வகைப்பாடு வந்து செய்கிறாங்க.
பொதுவாக பாசிகள் அப்படின்றது மூணு வகையான முறையில் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. உடலை இனப்பெருக்கம், பாலியல இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையான இனப்பெருக்கம் செய்யுது. முதல்ல நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா உடல் இனப்பெருக்கம். உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான், உடல் பாகங்கள் மூலமாக இனப்பெருக்கம் செஞ்சு அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இந்த பாசிகள் உடலை இனப்பெருக்கம் வந்து செய்யுது. எப்படி செய்யுது அப்படின்னாக்கா, இப்போ நாம் வந்து என்ன செய்கிறோம், தொட்டியை வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் என்ன செய்வோம் அப்படின்னாக்கா போட்டு அலசுவோம். அலசும்போது தொட்டி என்னவோ சுத்தமாயிரும், ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழித்து தண்ணி விட்டுட்டு கம்மனாயிட்டோம் அப்படின்னாக்கா அது மறுபடியும் பாசியிலேருந்து முளையிறது வந்து இப்போ நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வந்து என்ன செய்யுதுன்னா, நீட்டாக இருக்கக்கூடிய பாசிகள்லாம் நம்ம துண்டு துண்டாக உடைக்கிறோம். ஒவ்வொரு துண்டு வந்து என்ன செய்யணும், இப்போ புதிய ஒரு தாவரமாக வளருது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த இனப்பெருக்கத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா உடலை இனப்பெருக்குன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி துண்டு துண்டாக மாற இந்த முறைக்கு வந்து என்ன சொல்லணும்னா துண்டாதல் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இருசம பிளவுறுதல் அப்படின்ட்டு ஒன்று நடக்குது. ஒரு செல்லான பாசிகளில், அதாவது குளோரெல்லாம் கிளாமடமான இருக்கக்கூடிய பாசிகளில் என்ன நடக்குது அப்படின்னா, அது மாதிரி ஒரு செல் பகுப்படைஞ்சு ரெண்டு செல்லாக மாறுது. இது மாதிரி இருக்கக்கூடியதை நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா இருசம பிளவுன்னு சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா மொட்டு விடுறது. இதான் ஒரு தாவரம்னு வச்சுக்கணுன்னாக்கா, ஒரு பாசினாக்கா அந்த பாசியில் ஒரு ஏதோ ஒரு பகுதியில் வந்து என்னென்னா ஒரு சின்ன புடைப்பு வந்து ஒரு மொட்டாக மாறும். இதை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த நான் பார்க்க போகிற வந்து இனப்பெருக்கு முறை மொட்டு விடுதல் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பொதுவாக வந்து பாசிகளில் உடலில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னாக்கா செல்லோட அமைப்பு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். அந்த செல்லில் ஒரு சிறிய அளவிலான ஒரு புடைப்பு ஒன்று உருவாயிட்டு அந்த புடைப்பு வந்து என்ன செய்யுதுன்னா மொட்டாக மாறுது. இந்த முறையை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொட்டு விடுதல்னு சொல்கிறோம். இது புரோட்டோசைஃபான் அப்படின்ற ஒரு வகையான பாசியில் இந்த மாதிரி முறை வந்து காணப்படுது. இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நான் பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா சிறுகுமிழ் மொட்டுகள், பல்பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று. இது வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா தாவரத்துலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு புதிய தாவரமாக வளருது. இது பைசில் ஏரியா அப்படின்ற ஒரு வகையான தாவரத்தில் இது வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து உறக்க நிலை நகராவித்து, சரிங்களா? ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் நீர் இருக்குது. நீர் வந்து என்னது அப்படின்னா கோடைக்காலம் வரும்போது வத்தி போகுதுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் வந்து மழை தண்ணி வந்து தேங்கும் போது வந்து என்ன செய்யும் அப்படின்னாக்கா அதில் பாசிகள் உருவாகிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு ஆறு மாத காலத்துக்கு வந்து என்னென்னா அந்த இடத்துல தண்ணி எதுவும் இல்லை, ஆனால் காஞ்சி போயிருக்குது. மறுபடியும் மழை பெய்யும்போது வந்து என்ன செய்யுதுன்னாக்கா அதை குளத்துக்கு நீர் வரும்போது அந்த பாசி அந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. எப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர் இருக்குது. அது பேரை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இந்த உறக்க நகராவித்து அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு வித்து தாவரத்தில் உற்பத்தி செய்யக்கூடியது தான். இதை வந்து எடுத்துக்கிட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பித்தோபோரா அப்படின்னு ஒன்று வந்து சொல்கிறாங்க. இந்த தாவரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஸ்போரானது வித்தானது அதை சுற்றி ஒரு தடித்து உரைய உருவாக்கிது. அந்த தடித்து உரை வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா எவ்வளோ வெயில் அடித்தாலையும் அதை வந்து காப்பாற்றுறதா இருக்குது. ஸோ மீண்டும் சாதகமான சூழ்நிலை வரும்போது முளைச்சி அது புதிய தாவரமாக மாறுது. இதுக்கு உதாரணம் பித்தோப்பரா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கிழங்குகள், கேரா மற்றும் வந்து கேரா தாவரத்தோட வேறு பகுதியிலேருந்து என்ன செய்யுதுன்னா கிழங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை வந்து என்ன செய்யணும் உற்பத்தி ஆகுது, சரிங்களா? இது வந்து என்ன செய்யுதுன்னா கோடை காலத்துலேருந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக இது வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. உடல் இனப்பெருக்கு சேர்த்து இதில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்குது. அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்கா பாலிலா இனப்பெருக்கம். ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்தது என்ன பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா உடல் இனப்பெருக்கு பார்த்துட்டு வந்தோம். அடுத்த முறையில் இனப்பெருக்கமான நான் பார்க்க போகிறது பாலிலா இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்குன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு தாவரத்து மூலமாக அது ஒரு உயிரினை உருவாச்சுன்னா அது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா பாலியலாக இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஆண் பெண் அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒரே ஒரு தாய் தாவரத்துலேருந்து இன்னொரு உயிரினம் உருவாகிறத நம்ம வந்து பாலியலாக இனப்பெருக்கம் சொல்லுவோம். இந்த பாசிகளை பொறுத்த வரைக்கும் இயங்கு வித்துக்கள், நகரா வித்துக்கள், ஹைப்னோஸ்போர்கள், நான்கமி வித்துக்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய வித்துகள் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா இந்த இனப்பெருக்கம் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இயங்கு வித்துகள் அப்படின்றது ஜூஸ் போர்னு சொல்லுவாங்க. யூலோத்ரிக்ஸ் மற்றும் ஊடகோனி இந்த ரெண்டு தாவரத்துலையும் இந்த மாதிரியான வித்துக்களானது உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து நகரா வித்து, ஜூஸ் போர்ஸ் அப்படின்றது அதாவது இயங்கு வித்துகள்னும் போது அதில் வந்து கசையிலைகள் காணப்படும், ஒரு இடத்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகும். இப்போ நான் பார்க்க போகிற இந்த நகரா வித்து அப்படின்றது என்னென்னா மெல்லிய சில்சூர் கொண்டதாக இருக்கும். ஒரு இடம் டு இன்னொரு இடம் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இதால் தானாக வந்து போக முடியாது, நீர் மூலமாக மட்டுமே அடித்து போக வேணும். இது மாதிரி இருக்கிறத நம்ம வந்து என்ன சொல்கிறோம் நகரா வித்துகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து என்னது அப்படின்னா இது எதில் இருக்குது அப்படின்னா வவுச்சிரி அப்படின்ற தாவரத்தில் இருக்கு சொல்கிறாங்க. அடுத்து சுயவித்துன்னு ஒன்று, பெட்ரோல் செல்லு மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு செல் உருவாகிறது தான் சுயவித்துன்னு சொல்லுவோம். இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொன்னால் குளோரெல்லா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஹிப்னோஸ்போர் அப்படின்னு ஒன்று இருக்குது, இது வந்து தடித்து சுவர்களுக்கிடையே ஒரு வித்து. இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா கிளாமிடோ மொனஸ் நிவாலிஸ் அப்படின்ற ஒரு தாவரத்தில் இது வந்து உற்பத்தி செய்யப்படுது. அடுத்து நான்கமை வித்து, இதில் வந்து ரெட்டை மடிய உடலம் கொண்ட இதில் தாவரங்களில்
பகுப்படைஞ்சு ஒற்றை மடை வித்துக்களை வந்து உற்பத்தி செய்து இது மாதிரிங்கிறத நாம் வந்து என்ன சொன்னால் ஒரு வந்து நாம் நான்கமை வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக வந்து பாலிசை போனியா அப்படின்ற ஒரு தாவரத்தை ஒரு பாசி நாம் சொல்லலாம். பாசிகளில் வந்து அடுத்த பார்க்க போகிற இனப்பெருக்கம் வந்து என்ன அப்படின்னா பாலின பெருக்கம். பாலின பெருக்கணும் போது இரண்டு விதமான கேமெட்டுகள் வந்து சேர்ந்து ஒரு புதிய உருவாகிற ஒரு உயிரினத்தை உருவாக்குறத நாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா பாலின பெருக்கம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். பாசிகளை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையான பாலின பெருக்கு முறை வந்து நடைபெறுகிறது. ஒன்று வந்து ஒத்த கேமெட்டுகள் இணைவு, இன்னொன்று வந்து வேறுபட்ட கேமெட்டுகள் இணைவு. இது படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம் பார்க்குறது வேறுபட்ட இரு கேமெட்டுகள் இணைவு, அடுத்து வந்து முட்டை இணைவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூன்று வகையான இணைவுகள் வந்து நடைபெறுகிறது. சமமற்ற, சமமான மற்றும் முட்டை வடிவ கேமெட்டுகளின் இணைவு. முதல்ல நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒத்த கேமெட்டுகள் இணைவு. அமைப்பிலும் சரி அளவிலும் சரி ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரண்டு கேமெட்டுகள் இணைகிறதை நாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒத்த கேமெட்டுகள் இணைவு அப்படின்னு நாம் வந்து சொல்லுவோம். அடுத்து நான் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னாக்கா இதற்கான உதாரணம் என்ன அப்படின்னா யூலோத்ரிக்ஸ் சொல்லிவிட்டு, அடுத்து சமமற்ற கேமெட்டுகள் இணைவு. ஒன்று அளவில் பெரிதாகவும் இன்னொன்று அளவில் வந்து சிறியதாகவும் இருக்கும். இது மாதிரி இருந்து ரெண்டு வந்து இணைஞ்சு ஒரு புதிய உருவனாக உருவாச்சுன்னா அதை நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது புறாமைப்பிலும் சரி செயலும் சரி வேறுபட்ட இரண்டு கேமெட்டுகள் இணைகிறதை தான் நாம் வந்து சமமற்ற கேமெட்டு இணைவுன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் வந்து பாண்டவரினா அப்படின்ற ஒரு பாசியை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து நான் பார்க்குறது முட்டை கருவுறுதல் அல்லது முட்டை இணைவு அப்படின்னு சொல்லிட்டு, அமைப்பிலும் சரி புறாமைப்பிலும் சரி இது இரண்டுமே வேறுபட்டு காணப்படும். சரிங்களா, இரண்டு வேறுபட்டு காணப்படும். இதில் ஒன்று ரொம்ப ரொம்ப அளவில் சின்னதாகவும் இன்னொன்று அளவில் வந்து பெருசாகவும் இருக்கும். இருக்கிறதுலே வந்து ரொம்ப முன்னேறின வகையான ஒரு இனப்பெருக்க முறைனா அது வந்து என்ன சொல்லணும்னா அந்த முட்டை கருவுறுதல் தான் சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு சில பாசிகளில் இந்த மாதிரி இனப்பெருக்கம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக வந்து சர்காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசியில் இந்த மாதிரியான இனப்பெருக்கம் காணப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து நான் பார்க்குறது என்ன அப்படின்னா வகைப்பாடு. வகைப்பாடு அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய அதாவது பாசிகளில் இருக்கக்கூடிய நிறமிகள், சேமிப்பு உணவுப் பொருள், உடல் அமைப்பு, இனப்பெருக்க முறை இதெல்லாம் வச்சு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃபி ஃப்ரிட்ஜின்றவர் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஆல்கே அப்படின்ற ஒரு புக்கில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு 11 வகுப்புகளை பிரிச்சிருக்கார். எதை பாசிகளில் என்னென்ன வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது குளோரோபைசி, சாந்தோபைசி, கிரைசோபைசி, பெசிலேரியோபைசி, ஸ்கிரிப்டோபைசி, டைனோபைசி, குளோரோமோனிடினே, யூக்ளினோபைசி, பேயோபைசி, ரோடோபைசி மற்றும் சைனோபைசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வகுப்பு பிரிச்சிருக்காங்க.